வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் நிறைவுகவே நிறைவாஞ்சி மனதுடன் மின்னக தேவனை வழிபட வாருங்களே இறையருள் தருமணி ஆதரவனோடு அற்புதமாகிட வாருங்களே திருப்பணியில் கலந்திடக் கூடுங்களே வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் நிறை குலமே நிறைவாஞ்சி மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே மனித மடலாய் வாடி தவித்திடும் வாழ்வினி மகிழ்ச்சி பங்கிடும் வலேது வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினி மகிழ்ச்சி பங்கிடும் வலேது மாதிரத்தவமாய் மானுடலேசு மனங்களில் இன்றும் மலர்ந்திடும் வலேது மாபெருத்தவமாய் மானுடலேசம் மனங்களில் இன்றும் மனந்திடும் மணி மூவரே இறைவனை இதயத்தில் ஏந்தி மணங்கே மகிழ்வோம் இறை குலமே மூவரே இறைவனை இதயத்தில் ஏந்தி மணங்கே மகிழ்வோம் இறை குலமே தின சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே வசந்தமாய் விடியில் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மன்மாவோடும் இருப்பதாக கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு உறவுகளே இன்று ஆண்டின் பொது காலத்தின் முதல் ஞாயிறு இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய திருமுழுக்கு விழாவை கொண்டாடுகின்றோம் இந்த திருமுழுக்கு விழாவின் தான் இன்று நாம் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவர்களாக தந்தை கடவுளின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த வேளையிலே நாம் ஆண்டவருடைய அன்பார்ந்த பிள்ளைகளாக இருப்பதற்காக அவருக்கு நன்றி கூறுவோம் சிறிது நேரம் மௌனமாக இருந்து இன்றைய திருமுழுக்கு வழியாக ஆண்டவர் நான் ஏன் இந்த உலகிற்கு மனிதனாக வந்தேன் என்ற உண்மையை வெளிப்படுத்துகிறார் நம்மை மீட்பதற்காகவும் நம் பாவங்களை கழுவுவதற்காகவும் வந்திருக்கின்றார் ஆகவே நாமும் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் எப்படி வாழ்கின்றோம் நம்முடைய பணியை சிறப்பாக செய்கின்றோமா என்று சிந்தித்து பார்த்து கிறிஸ்துவர்களாக திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவர்களாக வாழ தவறிய தருணத்தை எண்ணி பார்த்து மனம் வருந்தி தந்தை கடவுளுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய தூய ஆவியுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெறுவோம் எல்லாம் மல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமீன்
நிலை கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக உலகினிலேனல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக உம்மை புகழுகின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் உமது மேலான மாற்றி அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியிலே நம்முடைய பங்கு தந்தைக்காகவும் நம்முடைய அருள் சகோதரிகளுக்காகவும் பங்கு மக்களாகிய நம் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். நம்முடைய கருத்துகளையும் நம்முடைய வேண்டல்களையும் நம்முடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் இந்த திருப்பலியிலே சமர்ப்பித்து ஆண்டவரோடு ஜெபிப்போம். மேலும் இந்த ஊரடங்கினால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. இன்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மீது தூயாவி இறங்கி வர அவரை உன் அன்பார்ந்த மைந்தர் என சிறந்த முறையில் அறிக்கையிட்டீரே. தண்ணீராலும் தூயாவியாலும் புதுப்பிறப்பு அடைந்துள்ள மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்ட நீர் அவர்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக என்றும் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. இம்மோடு தூயாவையின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும் மானிடர் அனைவரும் இதை காண்பர். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 40. இறை வார்த்தைகள் 1-5 மற்றும் 9-11 முடிய. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் இருமடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகிறது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள்.
பால் நிலத்தில் தம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும், ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர், ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். சியோனே, நற்செய்தி தருபவளே, உயர் மலைமேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூத நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கின்றார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனைப் போல் தன் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாசகம். புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்பார். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 11-14, அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 4-7 முடிய. அன்பிற்குரியவரே, மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையையும்
உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைபற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெருக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அறல் செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம்மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலை வாழ்வை உரிமை பேராக பெறும் பொருட்டே இவ்வாறு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை, அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது. தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கு பெருவிழா வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்குமே உரித்தாக்கிக் கொள்கின்றேன். திருமுழுக்கு என்றாலே புது வாழ்வு என்பது நம் ஒவ்வொருவருக்குமே நினைவிற்கு வருகின்றது. மனிதர்களாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்ற நாம் எல்லோருமே நம்முடைய பிறப்பை
விழாக்களாக எடுத்து பிறந்த நாள்களை கொண்டாடுகின்றோம். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு திருமுழுக்கு விழாதான் பிறப்பு விழாவாக அமைய வேண்டும். ஏனென்றால் திருமுழுக்கின் பொழுதுதான் நாம் எல்லோருமே கிறிஸ்துவில் புதிதாக பிறந்திருக்கின்றோம். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவருக்குமே எப்பொழுது நாம் திருமுழுக்கு பெற்றோமோ அன்றைய நாளைத்தான் நாம் பிறந்த நாளாக கொண்டாட வேண்டும். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது நாம் பெற்றிருக்கக்கூடிய திருமுழுக்கு. ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஆதி பெற்றோராகிய ஆதாம் ஏவாள் இவர்கள் இருவரும் கீழ்ப்படியாமையால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து, ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய நிலை வாழ்வை இழந்து அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்டார்கள். அவர்களுடைய வழியில், அவர்களுடைய மரபில் இந்த உலகத்தில் தோன்றுகின்ற எல்லா மனிதர்களுமே ஜென்ம பாவம் என்று சொல்லக்கூடிய ஆதாம் ஏவா செய்த அந்த பாவத்தை பெற்றிருக்கின்றோம். அந்த பாவத்திலிருந்து நாம் கழுவப்பட வேண்டுமென்றால் திருமுழுக்கு நமக்கு அவசியமாகிறது. ஏனென்றால் திருமுழுக்கின் வழியாகத்தான் ஜென்ம பாவம் நம்மிடமிருந்து கழுவப்படுகின்றது. ஆனால் ஒரு பாவமும் அறியாத இயேசு கிறிஸ்துவுக்கு திருமுழுக்கு எதற்காக தேவைப்பட்டது? ஒரு பாவமும் அறியாத இயேசு கிறிஸ்துவுக்கு திருமுழுக்கு தேவைதானா என்ற கேள்வி முதலிலே எழுகின்றது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவுக்கும் திருமுழுக்கு தேவைப்பட்டது. எதற்காக? அவரை பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்து யார் என்பதை இந்த உலகிற்கு வெளிப்படுத்துவதற்காக. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து பிறப்பு விழாவை பல்வேறு தயாரிப்புகளோடு நாம் கொண்டாடினோம். கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த பொழுது தான் யார் என்பதை இந்த உலகிற்கு தன்னுடைய பிறப்பின் மூலம் வெளிப்படுத்தினார். தொலைவில் இருந்த இறைவன் இனிமேல் நம்மோடு வாழ்பவராக, இம்மானுவேலனாக நமது மத்தியிலே பிறந்திருக்கின்றார். நம்மோடு உறவாடுபவராக, நம்மோடு தங்குபவராக, என்னாலும் நம்மோடு இருப்பவராக கடவுள் இருக்கிறார் என்பதை வெளிக்கொணர கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்து பிறப்பு விழாவின் வழியாக தொலைவிலிருந்த இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதையும், மோசே எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து மக்களை மீட்டதை போல இயேசு கிறிஸ்து பாவங்களிலிருந்து மக்களை மீட்பார் என்ற புதிய மோசேவாக இயேசு பிறந்திருக்கிறார் என்பதையும் குறித்து காட்டவும், அதைவிட மேலாக தாவீதின் பரம்பரையில் தோன்றுகின்ற இயேசு கிறிஸ்து புதிய தாவீதாக இருந்து நம்மை வழிநடத்துவார் என்பதையும் வெளிக்கொணர்வதற்காக கிறிஸ்து பிறப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது. அதைவிட மேலாக ஆண்டவருடைய திருக்காட்சி திருவிழாவின் வழியாக இம்மானுவேலனாக பிறந்திருக்கக்கூடிய இந்த இயேசு கிறிஸ்து அன்பால் நம்மை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசராக இருப்பார் என்று அவருக்கு அளிக்கப்பட்ட அந்த பொன் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அதே இயேசு கிறிஸ்து தன்னையே பலியிடுபவராகவும் பலிப்பொருளாகவும் மாற்றக்கூடிய குருவாக இருப்பார் என்று அந்த சாம்பிராணி என்று சொல்லக்கூடிய பரிசு வெளிப்படுத்துகின்றது. அதே இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை மீட்கக்கூடிய ஒரு மெசியாவாக, மீட்பராக இருப்பார் என்று அந்த வெள்ளை போலம் என்ற பரிசு நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து இன்னும் ஒருபடி மேலே சென்று ஆண்டவரால் அனுப்பப்பட்ட மெசியாவாக, ஆண்டவருக்கு நெருக்கம் உள்ளவராக, ஆண்டவருக்கு விருப்பம் உள்ளவராக, ஆண்டவருக்கு பிடித்தமானவராக இருப்பார் என்பதை இன்றைய விழா நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அதைத்தான் இன்றைய நற்செய்தியினுடைய இறுதி வார்த்தைகள் நமக்கு அழகாக எடுத்து கூறுகின்றன. என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் என்று ஆவியின் வழியாக தந்தை தன்னுடைய விருப்பத்தையும் தன்னுடைய முழு ஆறுதலையும் இந்த மகன் வழியாக வெளிப்படுத்துகின்றார். இதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இன்றைய விழா நமக்கு தேவைப்படுகின்றது.
அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கு விழாவை கொண்டாடுகின்ற நாம் இன்றைய விழா நமக்கு கொடுக்கக்கூடிய சவால்கள் என்ன, இன்றைய விழா நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்ன என்பதையும் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கை பின்பற்றி நாம் எல்லோருமே திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம். இந்த திருமுழுக்கின் வழியாக மூன்று விதமான அழைப்புகளை இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவது, நம்முடைய திருமுழுக்கு என்ற அடையாளத்தின் வழியாக ஆண்டவருக்கு உகந்தவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள முடியுமா? இதுதான் முதல் கேள்வி. திருமுழுக்கு நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு அடையாளத்தை தருகின்றது. ஒரு பள்ளியில் ஒரு சிறுவனோ சிறுமியோ சேரும் பொழுது அவர்களுக்கு அடையாள அட்டை ஒன்று வழங்கப்படுகின்றது. அது எதற்கு அடையாளம்? நான் இந்த பள்ளியை சார்ந்தவன், நான் இந்த பள்ளியிலே பயில்கின்றவன் என்பதற்கு அடையாளம். ஒரு நிறுவனத்திலே ஒருவர் வேலைக்கு சேரும் பொழுது அவருக்கு ஒரு அடையாள அட்டை வழங்கப்படுகின்றது. எதற்காக? நான் இந்த நிறுவனத்தை சார்ந்தவன், இந்த நிறுவனத்திற்காக பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அதே போல திருமுழுக்கின் வழியாக நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு அடையாளம் கிடைக்கிறது. நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள், நான் கிறிஸ்துவை சார்ந்தவன், நான் கிறிஸ்துவை சார்ந்தவள் என்று சொல்லக்கூடிய அந்த அடையாளம். அந்த அடையாளத்தின் வழியாக நான் கிறிஸ்துவினுடைய உடல் உறுப்பின் ஒரு பகுதியாக மாறுகிறேன் என்பதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி என்றால் கிறிஸ்து தலையாக இருந்து செயல்படக்கூடிய இந்த உடலில் நானும் ஒரு உறுப்பாக இருக்கின்றேன். அப்படி என்றால் கிறிஸ்துவினுடைய வாய் எதை பேசுமோ அதை என்னுடைய வாழ்விலே நான் முழுமையாக பேச வேண்டும். கிறிஸ்துவினுடைய கரங்கள் எதை செய்யுமோ அதை என்னுடைய வாழ்விலே நான் முழுமையாக செய்ய வேண்டும். கிறிஸ்துவினுடைய கால்கள் எதை நோக்கி நடக்குமோ என்னுடைய வாழ்வில் நானும் அதை செய்ய வேண்டும். கிறிஸ்துவினுடைய இதயம் எதை சிந்திக்குமோ, யாரையெல்லாம் அன்பு செய்யுமோ அதையும் நான் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்ற அடையாளம் அர்த்தம் பெறுகிறது. ஆகவே இன்றைய விழா நமக்கு கொடுக்கக்கூடிய உன்னதமான முதல் அழைப்பு கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்ற திருமுழுக்கின் வழியாக எனக்கு கிடைத்த அடையாளத்தை கிறிஸ்துவின் உறுப்பாயிருந்து நான் முழுமையாக நிறைவேற்ற முயற்சி செய்கின்றேனா? இரண்டாவது முக்கியமான அழைப்பு, திருமுழுக்கு என்பது கிறிஸ்தவ முறையை வெளிப்படுத்த நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. அந்த கிறிஸ்தவ முறையை இந்த உலகத்தில் என்னுடைய திருமுழுக்கின் வழியாக நான் வெளிக்கொணர்கின்றேனா? அன்புக்குரியவர்களே, இன்று நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும்போது ஏதோ ஒரு பெயரை எடுத்து அப்படி வைக்கிறாங்க. ஒரு பெற்றோர்கள் தந்தையினுடைய பெயர் வந்து செபாஸ்டின், தாயினுடைய பெயர் ஜெனி. இவர்கள் குழந்தைகளுக்கு எப்படி பெயர் வைக்கிறாங்க அப்படின்னா, செஜே செபாஸ்டினில் உள்ள எஸ்இஎம் எடுத்துகிட்டு ஜெனியில் உள்ள ஜேஇஎம் எடுத்துகிட்டு செஜே. எதை குறிக்கிறது? ஒரு அர்த்தமில்லாத ஒரு பெயராக அமைவதைப் போல நமக்கு தோன்றுகிறது. அதே போல் இன்னொரு கத்தோலிக்க கிறிஸ்தவ பெற்றோருடைய குழந்தையின் பெயர் இப்படி அமைகிறது, டியூக்சிஸ். ஒரு அருமையான பெயர், கேள்விப்படாத பெயர். அதற்குள் ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா TUBWXYZ, ஆங்கில எழுத்துக்களிலே டீயிலிருந்து இசட் வரை தொடங்கக்கூடிய ஒரு பெயர். இது கேட்பதற்கு ஒரு வித்தியாசமான அருமையான பெயராக இருக்கிறது. இதில் கிறிஸ்தவ முறை எங்கே இருக்கிறது? ஒரு காலத்தில் பெயர் வைக்கும்போது அந்தோனி, ஆரோக்கியம், மேரி என்று சொல்லக்கூடிய பல்வேறு பெயர்களை, புனிதர்களுடைய பெயரை தாங்கிய ஒரு முறையை நாம் பின்பற்றி கொண்டிருந்தோம். ஏனென்றால் அந்த புனிதர் வழியாக அந்த குழந்தை வழி நடத்தப்படுகின்றது. அந்த புனிதனுடைய துணையோடு அந்த குழந்தை இந்த உலகத்திலே வாழுகின்றது. ஒரு கிறிஸ்தவ முறையை அந்த குழந்தையானது தன்னுடைய பெயரின் மூலம், திருமுழுக்கின் மூலம் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகின்றது என்பதை நினைவில் கொண்டுதான் பல்வேறு புனிதர்களுடைய பெயர்களை தங்களுடைய குழந்தைகளுக்கு வைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைய நாளிலே மாடர்ன் நேம், ஸ்டைலிஷ் நேம் என்று சொல்லக்கூடிய பல்வேறு பெயர்களில் வெறும் பெயரை மட்டும் வைத்துவிட்டு கிறிஸ்தவ முறையை நாம் மறந்துவிட்டோம். ஆகவே திருமுழுக்கு விழா நமக்கு கொடுக்கக்கூடிய இரண்டாவது உன்னதமான அழைப்பு, நாம் நம்முடைய திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்தவ முறையை, கிறிஸ்தவ பாரம்பரியத்தை அல்லது விவிலியத்தில் உள்ள
பல்வேறு வழிபாட்டு முறைகளையும் மதிப்பீடுகளையும் நம்முடைய பெயரின் மூலம் திருமுழுக்கின் மூலம் வெளிக்கொணர முடியுமா, வெளிப்படுத்த முடியுமா, அதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன என்பதைத்தான் இரண்டாவது அழைப்பாக இன்றைய விழா நமக்கு கொடுக்கின்றது. மூன்றாவது அழைப்பு, அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியினுடைய இறுதி பகுதியிலே சொல்லப்பட்டது போல, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, ஆண்டவரில் திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, தந்தையாம் கடவுள், இன்று நான் உன்னில் பூரிப்படைகிறேன், இன்று நான் உன்னில் நிறைவு காண்கிறேன், இன்று நான் உன்னில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? அன்புக்குரியவர்களே, அன்று ஆண்டவர் இயேசு தந்தையால் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டவர். அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து தன்னையே தன்னுடைய தந்தைக்கு அர்ப்பணித்ததோடு, தந்தைக்கு விருப்பம் உள்ளவராக, தந்தையினுடைய உள்ளத்தை முழுமையாக ஆய்ந்து அறிந்து அதன்படி செயல்படுபவராக வாழ்ந்து கொண்டே இருந்தார். அதனால்தான் இன்று நான் இந்த மகனில் பூரிப்படைகிறேன் என்று தந்தை தன்னுடைய பெருமையையும் மகிழ்ச்சியையும் இந்த மகன் வழியாக வெளிப்படுத்துகின்றார். இன்று என்னுடைய வாழ்க்கை எப்படி அமைகின்றது? நான் செய்யக்கூடிய செயல்கள், நான் பேசக்கூடிய வார்த்தைகள், நான் எடுத்து செலுத்தக்கூடிய காரியங்கள், இவைகள் அனைத்துமே இறைவனுடைய விருப்பத்தை வெளிக்கொணர்வதாக அமைகின்றதா? நான் செய்யக்கூடிய, நான் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை அனைத்துமே இறைவனுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமைகின்றதா? இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடியதாக அமைகின்றதா? இதைத்தான் நாம் இன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இதோ ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கு விழாவை கொண்டாடுகின்ற நாம் நம்முடைய திருமுழுக்கையும் நினைத்து பார்ப்போம். நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மை திருமுழுக்கிற்காக தயாரித்த நம்முடைய பெற்றோருக்காகவும், நமக்காக இன்றும் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஞான காரியங்களில் நம்மை வழி நடத்துகின்ற நம்முடைய ஞான பெற்றோருக்காகவும், நமக்கு திருமுழுக்கு அளித்த அந்த குருவானவருக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கக்கூடிய இந்த வேளையிலே ஆண்டவருக்கும் நன்றி செலுத்துவோம். திருமுழுக்கின் வழியாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அடையாளத்தை முழுமையாக வாழ முயற்சி செய்வோம். இதோ ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த திருமுழுக்கின் வழியாக நம்முடைய கிறிஸ்தவ வழிபாட்டு முறைகளை, மதிப்பீடுகளை இந்த உலகிற்கு வெளிக்கொணர்வோம். அதே போல ஆண்டவருக்கு உகந்தவர்களாக, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தரக்கூடியவர்களாக, ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இந்த திருமுழுக்கின் வழியாக வாழ முயற்சி எடுப்போம். தொடர்ந்து நம் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து திருமுழுக்கின் வாக்குறுதிகளுக்கு ஏற்றாற்போல நாம் வாழ நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்த இந்த திருப்பள் வழியாக சிறப்பாக ஜெபிப்போம். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா, கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் துயாவியராய் ஒன்றாய் வாழ்வுரை நம்புகிறேன். தூயாவின் வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கண்ணீ மறியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறே, பாரினில் அவர் துணை வேண்டுகிறே, பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை
அன்பு உறவுகளே, யோர்தான் நதிக்கரையின் அனுபவம் மிக உன்னதமான ஆசீர்வாதமான அனுபவம். பழைய ஏற்பாட்டிலே ஜோசுவா இஸ்ராயல் மக்களை அழைத்து கொண்டு போய் அந்த யோர்தான் நதிக்கரையில் நின்று கடவுளிடத்திலே வேண்டி செபித்த போது உடன்படிக்கை பேழை முன்பாக செல்ல அவர்கள் யாவருமாய் கால் நனையாதபடி உலர்ந்த தரையிலே யோர்தான் ஆற்றை கடந்தார்கள். இரண்டு அரசர்கள் புத்தகத்தில் வாசிக்கின்றோம், எலியா விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் முன்பாக தன்னுடைய போர்வையை எடுத்து யோர்தான் ஆற்றிலே அவர் அந்த தண்ணீரிலே அடிக்க அவை இரண்டாக பிரிந்து அவர் அதில் நடந்து செல்லக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். சிரியா நாட்டினுடைய படை தளபதி நாமான் யோர்தான் நதியிலே நம்பிக்கையோடு 7 முறை மூழ்கி எழுந்தபோது அவருடைய தொழுநோய்கள் குணமாகி பூரண உடல் உள சுகம் பெற்று சாட்சியாக மாறினார். இவை அனைத்திற்கும் மேலாக வானம் திறந்தது, வெண்புறா போல தூய் ஆவியானவர் எழுந்தருளி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த யோர்தான் நதியிலே மூழ்கி எழுந்தபோது பெற்றுக்கொண்ட அந்த அனுபவம் நம் ஒவ்வொருவருடைய திருமுழுக்கின் அனுபவமாக மாறுகிறது. கிறிஸ்துவின் பிள்ளையாக ஜென்ம பாவத்திலிருந்து மீட்கப்படுபவர்களாக அகில உலக திரு அவையினுடைய உறுப்பினராக மாறி இன்றைக்கு சான்று பகரக்கூடிய சாட்சிகளாய் மாறி நிற்கிறோம். வானம் திறந்து வெண்புறா போல ஆண்டவரே எழுந்தருளி வாரும், இந்த நாளில் எங்களையும் அபிஷேகம் செய்யும் என்று சொல்லி பாடி நாம் ஜெபிப்போமாக. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். ஆவியானவரே, திருமுழுக்கினால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இறை மக்கள் என யாவரின் மீதும் உமது ஆவியின் வல்லமையை நிறைவாய் பொழிந்தருள அந்த அபிஷேகத்திற்குள் எங்களை இணைத்துக் கொள்ள ஆண்டவரே உம்மிடத்திலே வேண்டி செபிக்கிறோம். எழுந்தருளி வாரும் ஐயா. புது ஆவியை பெற்றவர்களாய், புது உத்வேகத்தை பெற்றுக் கொண்டவர்களாய், இறை பணியை இந்த உலகத்திலே தொடர்ந்து செயலாற்ற, இறை ஆட்சியை விண்ணரசை இந்த உலகத்திலே கட்டி அமைக்க போதுமான வல்லமையை, ஆற்றலை, சக்தியையும், உடல் உள்ள சுகத்தையும் எங்களுக்கு தரும்படியாக வேண்டுமென்றாடு ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்ப மறுபடியும் நாங்கள் உம்முடைய ஆவிக்குள் பிறக்க, மறுரூபமாக மாறி இந்த உலகிலே சாட்சிகளாக திகழ அருள் புரியும்படியாக உம்மை நாங்கள் வேண்டி சுபிக்கிறோம் ஐயா. எழுந்தருளி வாரும் அப்பா.
மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்தும் வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவவல்லமை தர வேண்டும், தேவவல்லமை தர வேண்டும். தூயாவியானவரே, இதோ எங்கள் மத்தியில் நீர் வாசம் செய்ய உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம் ஐயா. உம்முடைய வரங்களை எங்கள் மீது பொழியும், கனிகளை பொழியும், வல்லமையோடு வாழ இதோ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அருள் தர வேண்டுமாய் உம்மிடத்திலே உருக்கத்தோடு வேண்டி சுபிக்கிறோம். இவரே என் அன்பார்ந்த மகன், என் அன்பார்ந்த மகள் என்கிற ஆசிர்வாதத்தை அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள அருள் புரிந்தீரே நன்றி ராஜா. தொடர்ந்து அந்த வல்லமையோடு நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை புரியும். இன்றைக்கு கொரோனா தொற்று நோயினுடைய அச்சுறுத்துதல்கள் இருக்கிறது, உலகெல்லாம் சூழ்ந்திருக்கிற இந்த பயமானது ஆண்டவரே எங்களை விட்டு விலக வேண்டும். இந்த கொடிய வியாதியானது, தொற்று நோயானது எங்களை விட்டு முற்றிலுமாக அகல வேண்டும். ஆண்டவரே உம்முடைய இரக்கத்திற்காக, கருணைக்காக வேண்டி சுபிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாதுகாப்பை தருகிறவராயிருக்கிறீர், எங்களை அனுதினமும் காத்து வழி நடத்துபவராக இருக்கிறீர், எங்களை புடை சூழ்ந்து உம்முடைய அன்பு கரமானது பாதுகாக்கிறது என்கிற உணர்வோடு ஆண்டவரே உம்முடைய அருள்துணைக்காக வேண்டுமென்றாடுகிறோம் அப்பா, வேண்டுமென்றாடுகிறோம். வரங்கள் கனிகள் பொழியனுமே, வல்லமையோடு வாழனுமே. வரங்கள் கனிகள் பொழியனுமே, வல்லமையோடு வாழனுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவவல்லமை தர வேண்டும், தேவவல்லமை தர வேண்டும். ஆண்டவரே, எழுந்தருளி வரும்படியாக உம்மிடத்திலே வேண்டி சுபித்துக் கொண்டிருக்கிற வேளையில் இதோ இந்த திருப்பலியினை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த திருப்பலியிலே முழுமையாக பங்கெடுத்துக் கொண்டு உம்முடைய இறை பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை, சகோதரியை ஆசீர்வதியும் அப்பா. அவர்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், ஆனால் நீர் ஒருவரே நிம்மதியை தருகிறவர், நீர் ஒருவரே வாழ்வை தருகிறவர், நீர் ஒருவரே எங்களுடைய உள்ளத்திற்கு அமைதியை அருள்பவர் என்கிற உணர்வோடு அந்த அன்பிலே, மகிழ்ச்சியிலே பங்கேற்க இதோ இந்த தெய்வீக ஆசீர்வாத திருப்பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்களே, எல்லார் உள்ளங்களிலும் உம்முடைய ஆவியின் வல்லமையை எழுப்பி அருளச் செய்யும்படியாக மன்றாடுகிறோம் அப்பா. நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சுகம் தாரும், இதோ பிணியினால் பாதிக்கப்பட்டவர்கள் விடுதலை பெறும்படியான கட்டளையிடும். எங்களுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும், எங்களுடைய நோய் நொடிகள் எல்லாம் எங்களை விட்டு விலக வேண்டும். உமக்குரிய ஆவியின் சாட்சிகளாக வாழ, அற்புதங்கள் அதிசயங்கள் எங்கள் வாழ்வில் நடக்க ஆண்டவரே உம்முடைய அருள்துணைக்காக, அருள் ஆசீர்வாதத்திற்காக வேண்டுமென்று ஆடுகிறோம் அப்பா, வேண்டுமென்று ஆடுகிறோம். அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழனுமே. அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழனுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல
இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். இந்த மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள், ஜெபங்கள் அனைத்தையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதம் ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உன் அன்பு திருமகனுடைய வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனம் இறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவுளம் கொண்டதால் உம் நம்பிக்கையாளரின் காணிக்கை அவரது பலியாக மாறுவதாக. இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் அன்போடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள். அதே தகுதியும் நீதியும் மானதே ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியத்தகு மறை நிகழ்வுகளால் யோர்தான் ஆற்றில் புதிய முழுக்கினை நீர் குறித்து காட்டினீ. அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டிருப்பதை நாங்கள் நம்ப செய்தீ. மேலும் தூய ஆவியார் புறா வடிவில் இறங்கியதன் வழியாக உம் ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதை அறிய செய்தீ. ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது.
தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. மின்னகமும் மன்னகமும் உமது மாட்சியா நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரின் திருப்பெயரா வருபவராசி பெற்றவரே. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடைய வண்ணமே. இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது, பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதயம் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தனி சுவாமி, எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழுமது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் நெற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்புக்கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் நன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியை எமக்கு அருளுமே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் ஓற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. அருள் தரும் ஓற்றே இறைவா, இறைவா வாழ்வின் உறவாயின் உயிரே சுவை வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவாயின் ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலும் இருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோ. அதனால் உம் ஒரே திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், வாழ்க்கை பலி தொடங்குகின்றது. இறைவனுக்கு நன்றி. சுரக்கும் நன்றி சுரங்கள் நானிலும் இங்கும் நான் பாட, நங்கவனத்தில் உண்டு கழிக்கும் பண்டுகள் பாடுவன் போல. நெஞ்சில் சுரக்கும் நன்றி சுரங்கள் நானிலும் இங்கும் நான் பாட, நங்கவனத்தில் உண்டு கழிக்கும் பண்டுகள் பாடுவன் போல. மின்னி நினைத்திடம் மின்மினியா நெஞ்சின் முனைத்திடம் நன் விதைகள், மின்னி தெரிந்திடம் மின்னல்களா கண்ணில் தெரிந்திடம் நம்பிக்கைகள். நன்மையை கண்டேன் நல்லெண்ணம் கொண்டேன் நாளிடம் எங்கும் முன் போக சொல்லி உந்தி சுரக்கும் நெஞ்சு சுரக்கும் நன்றி சுரங்கள் நானிடம் எங்கும் நான் பாட, நந்தவனத்தில் உண்டு கழிக்கும் பண்டுகள் பாடும் பண்போல. நித்திய ஸ்தூதி கூறிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாயாராதனை நித்திசையும் பூரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரு மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணையாயிரு சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரு. நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. அச்சஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.